हाई फ्रेंड्स वेलकम टू ईरोड तमिलच्ची नाम इनके वीडियो विनायकर नम्बर वीटल एप्ली वरेक वीटलिए वे नम्बर मुझे करेक अभी ना इत वीडियो डीटेल सुलें फर्स्ट टाइम नम्बर चेनल पाक मरकाम रेड कलरक सब्सक्राइब अभी बटन टच पड़िड़ें पेल ईकान क्लिक पड़िड़ें अब ना एल वीडियोसुमें उड़न अप्डेट अप्डेटा ओके फ्रेंड्स वांग वीडियो कोईडा वीडियो फुला स्किपन वरीक अब नम एपी सर विनायक वीटे वे करेक्रोम अभी उम्मीद कड़वल विनायक पेमानुक नम रे सनायक सदर्थि अने की पों वो विनायक सदर्थि अने की नम्बर पाती अब वीटल वालीपट विनायक पेमान नम वह पाती अब करेकणुंगा अमक नम कुत रोम नाकडउन इले अब नाम वो पाती कड़ल करेकम वो आना इंमारी मुझा सो नम वीटल वे वो मिचान करेक பொதுவாவே நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அணைக்கு வச்சு வழிபடக்கூடிய விநாயகரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிணற்றுலயோ அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல தான் கரைப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா எல்லா வில்லேஜ்லயும் அதாவது கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிணறுகள் இருக்கும். அந்த கிணற்றுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயக பெருமான கரைக்கிறத வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க. நாளடைவுல ஓரளவுக்கு சிட்டியா இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஏதாவது ஆறு இருந்துச்சுன்னா அந்த நீர்நிலையில கரைச்சா நீர்நிலைகள்ல கரைச்சிட்டு வந்தாங்க. அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல விநாயகரை கரைக்கிறது வழக்கமா மாத்திட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நம்மனால கடல்ல கொண்டு விநாயகரை கரைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமா இருக்குதுங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தாராளமா நம்ம விநாயகரை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கலாங்க. ஆனா வீட்டுல அந்த விநாயகரை ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்க கூடாது. ஒரு சிலர்லாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம வந்து அவ்வளவு காலம் விநாயகரை நம்ம வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்க கூடாதுங்க. விநாயகர் இருக்கும்போது நம்ம வீடு ரொம்பவே சுத்தமா இருக்கணுங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எந்த ஒரு தீட்டும் இருக்கக்கூடாது. அவ்வளவு சுத்தமா நம்ம இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த விநாயகரை வீட்டுல வச்சு வழிபடணும் அல்லது பரன் மேல. ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து விநாயகரை பரன் மேல வச்சிருக்கேன், அடுத்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவரை வச்சே வழிபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்யவே கூடாதுங்க. நீங்க ரொம்பவே எளிமையா முறையில விநாயகரை வந்து கரைச்சிடுங்க. அடுத்த வருஷம் திரும்பவும் ஒரு விநாயகர் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நீங்க ரொம்ப அதிக விலை கொடுத்து நம்ம விநாயகர் வாங்கி வச்சு வழிபடணுங்கிறது கிடையாது. ரொம்பவே சிம்பிளா மஞ்சள் விநாயகர் செய்யலாங்க அல்லது களிமண்ணால் ஆன விநாயகரை வச்சு வழிபடலாம். இது ரொம்ப சிறப்பு. விநாயகர் ரொம்பவே எளிமையை விரும்புறவருங்க. அதனால நீங்க தாராளமா ஒரு கைப்பிடி மஞ்சள் வச்சு விநாயகர் செஞ்சு அதை நீங்க உங்க பூஜையில வச்சு வழிபடலாம். அடுத்து அந்த விநாயகரை கரைச்சிடுங்க. இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி விநாயகர் வந்துட்டு கரைக்கவெல்லாம் முடியாது அப்படிங்கிறவங்க தவறே இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்துக்கே நீங்கள் வந்துட்டு பூஜை செஞ்சு நீங்கள் வந்து வழிபட்டுக்கலாம். இப்போ எப்படி ரொம்ப சிம்பிளாக கரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு இன்னைக்கு மூன்றாவது நாள். தாராளமாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் எந்த நேரம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் இன்னைக்கு விநாயகரை கரைச்சிக்கலாம், தவறில்லை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஒரு சிலர் விநாயகரை கரைச்சிடுவாங்க, அதுவும் தவறில்லைங்க. அப்படி அந்த அன்னைக்கு கரைக்க முடியாதவங்க இன்று வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் நாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகரை தாராளமாக கரைச்சிடலாம். இல்லை அஞ்சாம் நாள் கரைக்கிறோம் கிழமை வருதுங்க, அந்த அன்னைக்கும் நீங்கள் விநாயகரை கரைக்கலாம். அல்லது ஏழாம் நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, இதில் நீங்கள் எப்போ வேண்டுனாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நீங்கள் வந்து விநாயகரை கரைச்சிக்கோங்க. ஆனால் எவ்வளோ நாள் அவரை வீட்டில் வச்சிட்ருக்கீங்களோ அந்த எல்லா நாளும் அவருக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சு தீபதூப ஆராதனைகள் காட்டி நீங்கள் அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வச்சு வழிபட்டுட்டு வரணும். அவர் உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், நீங்களும் சுத்தமாக இருக்கணும். உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் தினமும் ஒன்று அவருக்கு படைச்சிட்டு வணங்குவாங்க. இந்த மாதிரி அவருக்கு ஒரு வாழை இலையில் அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணவு வகைகள் வச்சு வணங்கிட்டு வரணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வந்து அவரை வணங்கிட்டு வாங்க. வாழையிலையும் மாலையிலையும் அவருக்கு வந்துட்டு ஒரு தீபம் ஏற்றி அவரை நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வந்தாலே போதும். போதுங்க, நீங்கள் வந்து அவரை வந்துட்டு கரைக்கிற அன்னைக்கு சந்தோஷமாக அவரை வழி அனுப்புங்க. அவ்வாறு அவரை சரியான முறையில் நம்ம வழி அனுப்பி வச்சோன்னா நம்ம நினைச்சது அனைத்து காரியங்களும் நடக்குங்க. எப்படி நம்ம வீட்லேயே அவரை வந்துட்டு கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ, செம்போ சில்வரோ பித்தளையோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை நல்லா நீங்கள் வந்து கழுவிட்டு அதில் சுத்தமான நீர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தில் நீர் சேர்த்துக்கோங்க. அது சொம்பாக இருக்கட்டும், அகலமான பாத்திரமாக இருக்கலாம். உங்ககிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சொம்பு அகலமான பாத்திரம் எது வேணாலும் இருக்கலாம். இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தண்ணீரை வந்து நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு அந்த தண்ணீரில் இந்த மாதிரி ஒரு 1 ரூபி காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே வச்சுடுங்க. வெறும் தண்ணீரோட விநாயகரை நம்ம வந்துட்டு வழி அனுப்பக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஒரு 1 ரூபாய் காயினும் உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த தண்ணீர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும்.
மஞ்சள் தூள் சேர்த்தும் போது அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புனித தன்மை அடைஞ்சிருங்க. அந்த தண்ணீரில் நம்ம விநாயகரை கரைக்கிறது நமக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். அந்த மஞ்சள் கலந்த நீரில் உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை அதுக்குள்ளே கொஞ்சம் போட்டுருங்க. அந்த மலர் உங்ககிட்ட இருக்கோ அந்த மலர் அதில் போட்டிங்கன்னா போதுங்க. இப்போ கொஞ்சம் மலர் போட்டாச்சு. இப்போ அந்த தண்ணீரில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வச்சு வழிபட்ட அந்த விநாயகரை அந்த தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். தண்ணீரில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணி நேரத்தில் நல்லாவே கரைஞ்சி வந்துடுங்க. மஞ்சள் விநாயகராக இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்தில் கரைஞ்சிடும். தீமன் விநாயகராக இருந்தாருன்னா ஒரு 4 மணி நேரத்தில் அது வந்து கரைஞ்சிடுங்க. நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அந்த நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூச்செடிகளுக்கு, அதாவது கால் படாத இடத்துல இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து அந்த நீரை கொட்டிடுங்க. கரைஞ்ச அந்த நீரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணோடு சேர்த்து நீங்கள் வந்து பூச்செடிக்கு போட்டுடலாம். அந்த தண்ணீர் ஊற்றக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்காத இடமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளுக்கு அந்த நீரை வந்து நீங்கள் வந்து கொட்டிடுங்க. அந்த காயினை எடுத்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க, தவறில்லை. இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து விநாயகரை வந்து சிறப்பான முறையில் வழி அனுப்பி வைக்கலாம். இந்த மாதிரி சரியான முறையில் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக விநாயகர் பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.